எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பாண்டியன் சோரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாண்டியன் சோரில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கண்ணன் ஐஸ்வர்யாவோட வளகாப்புக்காக எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. அப்போ அந்த சமயத்தை வந்து பார்த்திங்கன்னா, பேங்காரங்க பிரச்சனை பண்ணதால் வந்து கண்ணன் அடிச்சிட்டாங்க. கண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணி கதிர் வந்து அடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, கதிர் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து அழுதுகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து சித்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டுருக்காங்க. வளகாப்புக்கு அப்படி சொல்லிட்டு மீனாவும் வந்து வளகாப்புன்னு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜீவா, இங்கே நீ வளகாப்புக்கு வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இருக்கு, நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வளகாப்பு நடக்குமா நடக்குதா அப்படின்னு வந்து தெரியலை, சந்தேகம்தான் சொல்ல. ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கண்ணன் வந்து பைசா கொடுக்கறதுனால வந்துட்டாங்க, எல்லோரும் வந்து அடிச்சிருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து சப்போர்ட் பண்ணி அடிச்சதுனால கதிர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கா, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டு வந்து ஜீவா வந்து அழிச்சு விடுறாரு. என்னது, கதிர் ஜெயிலில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, நான் இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா சிதந்தது. உடனே வந்து மண்டபத்துலேருந்து கால் பண்ணாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து அழுதுகிட்டே இருக்கான். ஐஸ்வர்யா கையில் கொடுத்து நீயே போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வளகாப்பு நடக்காது, எல்லோரும் வீட்டுக்கு வந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அதை கேட்டு வந்து சித்தி வந்து ஷாக்காயிடுறாங்க. அச்சோ வளகாப்பு நடக்கும் அப்படி நிறைய வசூலாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ எங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வந்து வட்டிக்கு வாங்கினேன், இப்போ வளகாப்பு நடக்காதுன்னு சொல்கிறீ, அப்போ இந்த 2 லட்சம் ரூபாயை நான் எப்படி கொடுப்பேன், இப்போ உன்னால் என்னுடைய குடும்பமே அழிய போகுது, இப்போது நீ உன் குடும்பத்தையும் அழிச்சு மற்ற குடும்பத்தையும் அழிச்சிட போல இருக்குது, நீ எங்கேருந்து பிறந்த, உன்னை நம்பி நான் வாங்கி கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சித்தி, இருங்க நான் பைசா தருவேன், எங்கேருந்து பைசா தருவேன், ஏற்கனவே கிரெடிட் கார்டு கட்ட முடியலன்னு சொல்கிற, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன், இதில் வந்து எனக்கு கொடுத்த ரூபாய் வேறு நீ தரப்போறியா, இதை நான் நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து உடனே வந்து கிளம்பி உடனே நேராக முல்லை வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓ முல்லைக்கு என்னாச்சு தெரியல, முல்லை அழுதுகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து மூர்த்தி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முல்லை வந்து பெருசாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன இது தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தான் அப்படி சொல்கிறாங்க. உடனே முல்லைக்கிட்ட வந்து விவரத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கதிர் போய் வந்து திரும்ப அடிச்சிருக்காரு, அதனால தான் வந்து அடப்பாவம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தானா அப்படின் சொல்லிட்டு உடனே முல்லை, உடனே முல்லையோட அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே போய் பயங்கரமாக திட்டுறாங்க, இந்த ஐஸ்வர்யானால பிரச்சனை வரும் நினச்சி, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாது. அவள் இப்போ வந்து கிரெடிட் கார்டு அங்கே எங்கேன்னு கடன் வாங்கி கடைசி என் குடும்பம் என்னோடய மாப்பிள்ளையே வந்து ஜெயிலில் தூக்கி வச்சாரா, அவளை நான் சும்மா விட போகிறதில்லை அப்படி சொல்லிட்டு முல்லையோட அம்மா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவும் இந்த ஐஸ்வர்யா பண்ண வேலை தானே இது, இது தெரியாதாருன்னு முல்லையும் வந்து பயங்கரமாக ஐஸ்வர்யா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அதுக்கப்புறம் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காட்டுறாங்க. உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரம் வந்து கண்ணன் வந்து வந்துடுறாரு, அதுக்கப்புறம் ஜீவாவும் வந்துடுறா, ஜீவா அப்புறம் மூர்த்தி வந்து வக்கீல்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உடனே வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு லாயர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கேயும் வந்து ஜீவா வந்து வரான், கதிர் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உள்ளவே நேரம் கதிரை வந்து பார்க்குறாரு. கதிரை பார்த்து ஆறுத சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் எடுத்துறா, நீ கவலைப்படாத, நீ ஏன்டா அடிக்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து நேரம் அழுதுகிட்டே வரான். மூர்த்தி கண்ணனை பார்த்தோன்னே இவனை யார் இங்கே வர சொன்னது, இவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை, இவன் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே இந்த கண்ணன் தான், கண்ணை மட்டும் ஒழுங்காக இருந்தால் நம்ம குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், இவன் வந்து இந்த ஐஸ்வர்யாவை எப்போ கூட்டிகிட்டு வந்தானோ அதுலேருந்து ஆரம்பிச்சது பண்ணேன், தனியாக போகிறேன்னா தனியாக போனால் போய்க்கிற வேண்டியதானே, தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா கதிட்டு வந்து பணம் வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஜெயிலில் கொண்டு வச்சாச்சு, இன்னும் உங்களுக்கெலாம் அந்த அடங்கலையா, உன்னை யார் வர சொன்னது, மொஞ்சி பார்த்தாலும் அப்படிக்கு போடாவில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை வந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ நான் அழுதுகிட்டு இருக்கான், இல்லை தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இதுவரையும் இன்றைக்கி வந்து காட்டியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பு பஞ்சம் இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே தினமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.